ஒன்று மார்பிளை அதிலே பல முறையில் செய்யலாம். ஒன்று வந்து குழந்தைய அம்மாவோட மார்பிளை குப்புற படுக்க வைக்கிறது, இன்னொன்று வந்து கக்கத்தில் போட்டுக்கிறது, கையோட சைடில் குழந்தைய படுக்க வைக்காச்சுன்னா அதுவே ஈஸியாக பால் குடிக்க முடியும். அப்படி இல்லாட்டி இன்னொரு முறையில் செய்யலாம், தோல்பட்டையிலையும் போட்டாலும் அந்த குழந்தை கரெக்டாக அம்மாவோட மார்பை கவி பிடிச்சி பால் குடிக்கும். குழந்தை வந்து அதுக்கு இந்த மார்பை வந்து அதுக்கிட்ட கொடுத்தா போதும், அது எப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல, குழந்தை அழகாக கவி பிடிச்சி பால் குடிக்கும். அதனால் சிசேரியன்லையும் தாய்ப்பாலை உடனடியாக கொடுக்கலாம். சிசேரியனில் தாய்ப்பாலை உடனே கொடுக்கறதுனால அம்மாவுக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது. சிசேரியன்கிற எல்எஸ்சிஎஸ் இருக்கிற அர்த்தமே லோயர் செக்மெண்ட் சிசேரியன் செக்ஷன், அதாவது வயிற்றோட அடிப்பகுதியில் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. குழந்தை வந்து காலை நீட்டி அம்மாவோட நெஞ்சில் படுத்தா கூட அந்த கால் போய் அம்மாவோட காயத்தை தொடாது. அதனால் தைரியமாக குழந்தைய தூக்கி சிசேரியன்லையும் தாய்ப்பாலை கொடுக்கலாம், எந்த விதமான அச்சமோ எதுவுமோ தேவையில்லை. பால் கட்டிய மார்புக்கு என்ன சிகிச்சை டாக்டர் செய்யணும்? இதில் வந்து சாதாரணமாக மார்பில் பால் தேங்கி இருந்தால் அது கல் மாதிரி வீங்கி போயிருக்கும், தொட்டால் வலி இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பால் அங்கே தேங்கி இருக்கு, அதனால் மார்பு வீங்கி போய் கல் மாதிரி இருக்குது. அதற்கு சிகிச்சை என்னன்னு சொன்னால், ஒன்று குழந்தையே தொடர்ந்து சரியான முறையில் தப்ப வைக்கலாம், இல்லை பாலை எடுத்துட்டு அந்த வலி கணம் குறைஞ்ச பிறகு திரும்ப அந்த குழந்தைக்கு பாலை தொடர்ந்து மார்பில் சப்ப வச்சு ஒழுங்கான முறையில் சப்ப வச்சு பால் கொடுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் சொன்னால், அம்மாவுக்கு மார்பு கட்டிக்கிட்டு வீக்கம் வர்றது வலி வர்றது இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், குழந்தைய சரியான முறையில் மார்பில் பொருத்தி சப்ப வைக்காது தான். சில பேர் இல்லை பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தை சப்புறத்துக்கு மார்பு காம்பில் தான் குழந்தைய சப்ப வைக்கணும்னு நினச்சி காம்பில் மட்டும் சப்ப வைக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தை சப்பும்போது மிக எளிதாக அந்த மார்பு காம்புலையும் சுற்றி உள்ள பகுதியிலையும் சிராய்ப்பு வரும், காயம் வரும், அதனால் வீக்கம் வந்து அம்மாவுக்கு வலி ஏற்பட்டு பால் கட்டி. அதனால் முக்கியமான விஷயம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னன்னு சொன்னால், குழந்தைய சரியான முறையில் மார்பில் சப்ப வைக்கணும். அப்படி சப்ப வைக்கும்போது மார்காம்பு மார்காம்பு சுற்றி உள்ள கருப்பு எல்லாமே குழந்தையோட வாய்க்குள்ளே நல்லா பொருந்தி இருக்கணும். குழந்தையோட தாடை வந்து அந்த கருமை பகுதியோட மேல் பகுதியில் போய் தொடணும். அந்த மாதிரி அழுத்தி வச்சு அந்த குழந்தை பால் குடிக்கும்போது தான் அந்த குழந்தைக்கு நல்ல முறையில் தாராளமாக பால் கிடைக்கும், அம்மாவுக்கும் வலி இல்லாமல் பால் கொடுக்கறது ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும். அதை தவிர மார்பில் பால் மார்பில் அந்த பால் வர்ற குழாய்கள் டக்ட்டு அதில் வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் முக்கியமான தடுப்பு முறை என்னென்னா, குழந்தைய ஒழுங்காக மார்பில் தப்ப வைக்கிறது தான். இதை தவிர மார்பில் கட்டி ஏற்பட்டு சீர்கட்டி ஏற்பட்டு அதற்கு சிகிச்சையாக அதை வந்து அறுவை சிகிச்சை சின்ன அறுவை சிகிச்சை மூலம் அந்த சீரை வெளியேற்றின பிறகு அவங்க திரும்ப அந்த பாலை தொடர்ந்து தாய்ப்பாலை கொடுக்கலாம். ஒரு வாட்டி மார்பில் சீர்கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்காக அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சீரை வெளியேற்றின பிறகு அந்த குழந்தைக்கு தாராளமாக அவங்க தாய்ப்பாலை கொடுக்கலாம். இரட்டை குழந்தைகளுக்கும் ஒரே சமயத்தில் பால் ஊட்டுவது சாத்தியமா, அது முடியுமா? குழந்தைக்கு பால் கொடுக்கறதுன்னு சொன்ன உடனே எப்படி கொடுக்கலாம், உட்காந்து கொடுக்கலாமா படுத்து கொடுக்கலாமா? உட்காந்து கொடுக்கலாம்னா என்ன மாதிரி பொசிஷனில் உட்காந்து கொடுக்கலாம்? படுத்து கொடுக்கறது தப்பா? படுத்து கொடுத்தா வேற ஏதாவது சொல்ல வருமா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கு சந்தேகம். டாக்டருக்கு கேட்குறாங்க, எல்லாம் கேட்பாங்க என்ன டாக்டர் எப்படி பொசிஷன். இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்க மருத்துவர் சங்கம், அம்மாவுக்கும் குழந்தைக்கும் எது சரியான பொசிஷனாக இருக்குதோ, எது உட்கார்ந்து குடிப்பதற்கு அம்மாவுக்கு சௌகரியமாகவும் குடிப்பதற்கு குழந்தைக்கு சௌகரியமாக எந்த பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷன் போதும். உட்கார்ந்து கொடுக்க முடிஞ்சால் இந்திய முறைப்படி பார்த்திங்கன்னா, அம்மா கீழே உட்காந்து சமணங்கால் போட்டு குழந்தைய தலையை கொஞ்சம் தூக்கின மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இப்போது கீழே சமணங்கால் போடுறதே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அதனால் இப்போ அவங்க சேரில் உட்காந்து தலையை கொஞ்சம் உயரமாக தூக்கின மாதிரி தூக்கி பிடிக்கிறது கூட சிலர் கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா வலி ஆப்ரேஷனுக்கு அப்புறமோ பிறகு குழந்தை பிறப்புக்கு அப்புறமோ இருக்கலாம். ஒரு தலைகாணியை வச்சு தலையை கொஞ்சம் உயர்த்தின மாதிரி வச்சு குழந்தையினுடைய வாய் முதல்ல சொன்ன மாதிரி கருவட்டை முழுவதும் சேர்த்து மார்பை கவர மாதிரி வச்சுக்கலாம். அல்லது படுத்து கொடுக்கலாம். அம்மா ஆப்ரேஷன் பண்ணி முதல் நாள் ரெண்டாவது நாள் எழுந்திரிச்சு உட்காரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக வலியோடு இருக்கும்போது படுத்து கொடுக்கலாம். படுத்துட்டு இருக்கிற போது எப்படி பால் கொடுக்கறது, ரெண்டாவது நாள் ஆப்ரேஷன் பண்ணனால எப்படி கொடுக்குறதுங்கிறது நிறைய பேத்துக்கு சந்தேகமாக இருக்கும். முன்னாடி டாக்டர் தாமசம் சொன்னார் எப்படி பால் கொடுக்குறதுன்னு, அந்த மாதிரி
படுத்துட்டு கூட பால் கொடுக்கலாம். நிறைய முறைகளில் அவர் சொன்ன மாதிரி விளக்குற மாதிரி நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். உட்கார்ந்து அம்மானால் கீழே உட்கார்ந்து கொடுக்க முடிஞ்சால் சமணம் விட்டு இந்திய முறைப்படி கொடுக்கலாம், அல்லது சேர்லேயோ பெட்லேயோ உட்காந்து தலை உயரமாக தூக்கி கொடுத்த மாதிரி வச்சு பால் கொடுக்கலாம். ரெட்டை குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது அதில் சில வித்தியாசமாக, ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு கையிலையும் ரெண்டு குழந்தையை வச்சு கொடுக்க முடியும். அது சொல்லுவதற்கு சுலபமாக இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு நம்ம ஊரில் அந்த பழக்கம் இல்லாதனால கூட இருக்கிறவங்க உதவி செய்வது அப்படி செஞ்சோம்னா தான் அவங்களால சுலபமாக பால் கொடுக்க முடியும். அதனால் ரெட்டை குழந்தைகளாக இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுடைய உழைப்பு இன்னும் ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் குழந்தையும் நல்லா வளர்த்த முடியும். குழந்தையை தாங்கி பிடிக்கிறதுக்கு நிறையா பொசிஷன் சொல்லுவாங்க, ஃபுட்பால் ஹோல்ட், ஃபுட்பாலை தூக்கி பிடிச்ச மாதிரி, அல்லது ஒரு பக்கமாக தலை மார்பு ஓரமாக தாங்கி பிடிச்ச மாதிரி, அப்படி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. நாம் எது முதல்ல நான் சொன்ன மாதிரி எது இந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையில் பால் கொடுத்தோம்னா அதுவே போதுமானது. இந்த அஞ்சு சூத்திரத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு மந்திரமாக செஞ்சுருக்கோம். இது வந்து தாய்ப்பால் மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி அந்த முறையில் தாய்ப்பால் கொடுத்தா பால் நிச்சயம் பெருகும். அதாவது மந்திரம் என்னன்னு சொன்னால், தாய் தேய்க்கு உகந்த நிலையில் தலையினை தாங்கி இதழோரம் தூண்டி வாய்நூல் கருவட்டம் முழுவதும் இருக்க மார்பில் தேய்சப்ப பெருகுமே தாய்ப்பால். தாய்ப்பால் வங்கி என்றால் என்ன? தாய்ப்பால் வங்கி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசாங்கம் சார்பில் சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கி ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. எது எதுக்கோ வங்கி ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன தாய்ப்பால் வங்கி அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவருடைய பலன் என்ன தெரியுங்களா? நோயுற்றுக்கிற குழந்தைக்கு அல்லது அம்மாவுக்கு ஏதாவது சொல்ல இருந்தாவோ, குழந்தை பச்சிலங்குழல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போதோ அந்த குழந்தைக்கு அம்மாட்டிருந்து எடுத்த பாலை சேமித்து வச்சு கொடுப்பது தான் இந்த தாய்ப்பால் வங்கி. இது வேறு சில வகைகளும் உபயோகமாகும். மற்ற அம்மாக்கள் வந்து ரத்தம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சில அம்மாக்கள், எனக்கு பால் அதிகமாக இருக்குது நான் கொஞ்சம் பாலை டொனேட் பண்ணுறேன் தானமாக கொடுக்குற மாதிரி வெளிநாடுகள் அந்த நிலைமை இருக்குது. நம்ம ஊரில் இப்போதைக்கு அம்மாவிடமிருந்து எடுத்து வச்ச பாலை நம்ம தாய்ப்பால் வங்கியில் வச்சு தேவைப்படும் போது குழந்தை நோய் விட்டுருக்கும்போது படிப்படியாக அந்த பாலை உபயோகப்படுத்துவதற்காக இந்த தாய்ப்பால் வங்கியை உபயோகப்படுத்துகிறாங்க. தாய்ப்பால் வங்கி நம்ம ஊர்லேயும் வந்துருக்கு, சென்னையில் நடந்துட்டுருக்கு. இது தமிழக அரசினுடைய திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கமாகும். இரட்டை குழந்தைகளுக்கும் ஒரே சமயத்தில் பால் ஊட்டுவது சாத்தியமா? அது முடியுமா? இரட்டை குழந்தைக்கு ஒரே சமயத்தில் பால் ஊட்டுறது எப்படி? இப்போ இரட்டை குழந்தை, ட்வின்ஸு, அதே மாதிரி ட்ரிப்ளெட்டு, மூணு குழந்தை, இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப சாதாரண விஷயமாகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ பிரசவத்துக்காக மாதமாகணுங்கிறதுக்காக போய் மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த கருமுட்டை அதிகமான எண்ணிக்கையில் உற்பத்தி ஆகி ரெட்டை குழந்தை மூணு குழந்தை பிறக்கிறதெல்லாம் வந்து இப்போ சகஜமாகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி பால் கொடுக்கணுன்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ரொம்ப எளிமையான விஷயந்தான், அது தாராளமாக இதை செய்ய முடியும். எப்படின்னு சொன்னால் நாலு வகையில் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா ஒரே சமயத்தில் பால் ஊட்ட முடியும். ஒன்று வந்து ஃபுட்பால் டெக்னிக்னு சொல்லுவேன். ரெண்டு குழந்தையும் அம்மா வந்து உள்ளங்கையில் குழந்தையோட தலையை தாங்கி பிடிச்சி குழந்தைய அம்மாவோட நெஞ்சோட பக்கவாட்டில், உடம்போட பக்கவாட்டில் கையால் அணைச்சி பிடிச்சிக்கிட்டு குழந்தைய மார்பில் பொருத்தி சப்ப வைக்கிறது இந்த மெத்தட். இது வந்து அம்மாவோட கைப்பகுதிக்கு கீழே சப்போட்டாக தலையணை இந்த மாதிரி கொடுத்து அந்த குழந்தைய தாங்கி பிடிச்சிக்கலாம். அடுத்த முறை அப்படின்னு சொன்னால் தலை ரெண்டும் ஒரே சைடில் வர்றது மாதிரி வச்சுக்கிறது. ரெண்டு குழந்தையோட தலையும் ஒரே சைடில் வர்றது மாதிரி வச்சுக்கிட்டு குழந்தைய ஹரிசான்டலாக படுக்க வச்சு பால் கொடுக்கறது. இன்னொரு முறை வந்து ரெண்டு காலும் ஒன்றா வர்றது மாதிரியும் தலை வந்து வெளிப்பக்கத்துக்கு வர்றது மாதிரியும் வச்சுக்கிட்டு பால் கொடுக்கறது. அப்புறம் அடுத்த முறை என்னென்னு சொன்னால் குழந்தைய அம்மாவோட நெஞ்சில் செங்குத்தாக நிற்க வச்ச முறையில் பால் கொடுக்கறது. இது மாதிரி பல முறையில் பல வகையில் அந்த அம்மா தன்னோட ரெட்டை குழந்தைக்கும் தாய்ப்பால் விட்டு முடியும். குறைமாத குழந்தைக்கு கங்காறு முறை கவனிப்பு என்பது என்ன? அதாவது இப்போ ஒரு குழந்தை எடை கம்மியாக பிறந்தாலோ குறை மாதத்தில் பிறந்தாலோ அந்த குழந்தைக்கு தாயோட அரவணைப்பு, கதகதப்பு, தாய்ப்பால் இது எல்லாமே மிக மிக அவசியம்.
அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குழந்தைய அம்மா அந்த சேரில் நாற்காலியில் சாஞ்ச நிலையில் படுத்துட்டு அந்த குழந்தைய ஈசி சேர்னு சொல்கிறேன் அந்த சாய்வு நாற்காலியில் அம்மா சாஞ்ச பிறகு சாஞ்ச நிலையில் அந்த குழந்தைய தூக்கி அம்மாவோட நெஞ்சு பகுதியில் போட்டு குழந்தைய மேல் பக்கத்தை அம்மாவோட உடம்பும் குழந்தையோட உடம்பும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அம்மாவோட தோளும் குழந்தையோட தோளும் ஒட்டிக்கிற மாதிரி நிலையில் அந்த அந்த குழந்தைய படுக்க வச்சு அது மேலே துணியெல்லாம் போற்றி குளிர்படாமல் அம்மாவோட கதகதப்பில் வச்சு அவங்க வந்து குழந்தைய பராமரிக்கலாம். இந்த நிலையில் குழந்தை அம்மாட்ட இதில் என்ன விஷயம் நல்ல விஷயங்கள் என்னன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வேண்டிய பால் அம்மாட்ட ஊறும் சுரக்கும். அந்த அம்மாவோட கதகதப்பு அந்த குழந்தைக்கு குறை மாத குழந்தைக்கு கிடைக்கும். அம்மாவோட இதய துடிப்பு அந்த குழந்தைக்கு ஒரு தாளாட்டு மாதிரி இருக்கும். இந்த அம்மாவோட அரவணைப்பு இட்டகை இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அந்த பால் குடித்த பால் நல்லா செரிமானம் ஆகும். குழந்தையோட உடல் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சி நரம்பு வளர்ச்சி அறிவுத்திறன் எல்லாமே அந்த குழந்தைக்கு இந்த அரவணைப்பு இருக்கிறதுனால கிடைக்குது. குழந்தைய வியாதி இல்லாமல் வேறு மருத்துவமனையில் போய் சேராமல் தீவிர சிகிச்சை இல்லாமல் இந்த முறையில் அந்த குழந்தைய அம்மா நிச்சயம் நல்ல முறையில் காப்பாற்ற முடியும். உள்ளடங்கிய மார்க்காம்பை சரி செய்வது எப்படி? 20 மில்லி அளவுள்ள பிளாஸ்டிக் சிரிஞ்சு ஒன்றை எடுத்து அதன் நுனிப்பகுதியை ஒரு கத்தியால் பிசுறு இல்லாமல் சுத்தமாக வெட்டிவிட வேண்டும். பின்னர் சிரிஞ்சில் உள்ள பிஸ்டனை வெளியில் எடுத்து அதை அப்படியே திருப்பி சொருக வேண்டும். அதை உள்ளடங்கிய மார்க்காம்பின் மீது இறுக்கமாக வைத்து பிஸ்டனை வெளியில் இழுக்க வேண்டும். காம்பு வெளியில் வரும் வரை மீண்டும் மீண்டும் இதை செய்யலாம். தாய்ப்பாலை பல வகையில் எடுக்கலாம். ஒன்று வந்து சாதாரணமாக நம்ம விரலை வச்சு மார்பிளை அழுத்தி அந்த பால் எடுக்கிறது. அதை தவிர இந்த பிரஸ்ட் பம்புங்கிற ஒரு டிவைஸை வச்சு அம்மாட்ட இந்த பால் எடுக்கலாம். அது இல்லாமல் எலக்ட்ரானிக் பிரஸ்ட் பம்புன்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்கு. அதை வந்து பேட்டரியில் இயங்கக்கூடியது. அதை வாங்கி அம்மா மார்பிளை பொருத்தியும் பாலை வழி இல்லாமல் எளிமையான முறையில் எளிமையாக எடுக்க முடியும். தாய்ப்பாலின் மகத்துவம் பற்றி கலைமாமணி தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், இந்த உலகத்தில் நாம் வந்ததும் முதல்ல சாப்பிட்ற ஆகாரம் என்ன அப்படின்னா அது தாய்ப்பால் தான். நமக்கு வந்து மூளை வளர்ச்சிங்கிறது இந்த உலகத்தில் பிறந்து முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு ரொம்ப அவசியம். அதுவும் முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மூளை வளர்ச்சிக்கான ஆகாரத்தை தான் நம்ம முதல்ல கொடுக்கணும். சரி, அந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்து எதில் இருக்குது அப்படின்னா இயற்கையே வந்து தாய்ப்பாலில் தான் அதை கொடுத்துருக்கு. அதனால் அதை விட்டுட்டு வேறு எது கொடுத்தாலும் வந்து அது உடம்பு தான் வளருமே தவிர மூளை வளராது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், தாய்ப்பால் கொடுக்காமல் தாய்ப்பாலை குறைச்சிக்கிட்டு மாட்டுப்பாலை கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். மாட்டுப்பாலில் இருக்கிற சத்து என்னென்னா அது உடம்பு வளர்ச்சிக்காக உள்ள மூலக்கூறுகள் உள்ளது. தாய்ப்பாலில் இருக்கிற சத்து என்னென்னா மூளை வளர்ச்சிக்காக உள்ளது. இப்போ மூளை வளர்ச்சிக்காக உள்ள குழந்தைகிட்ட போய் உடல் வளர்ச்சிக்காக உள்ள மாட்டுப்பாலை கொடுக்கும்பொழுது அவனுக்கு உடம்பு தான் வளருது, மூளை வளர்றதில்லை. இப்போ மனுஷ குழந்தை வந்து பிறந்ததும் 3 கிலோ இருக்கும். 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அல்லது 20 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 60 கிலோ வந்துடுவான். மாடு அப்படி இல்லை, பிறந்ததுமே 40 கிலோ இருக்கும். 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 600 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு அது உடம்பு வந்து கிடுகிடுன்னு வளர்ந்துடும். அதுக்கு தேவையானது மாட்டுப்பாலில் இருக்குது. அதை கொண்டு போய் குழந்தைகிட்ட கொடுத்தா அவனுக்கு உடம்பு வளருமே தவிர புத்தி வளராது, அறிவு வளராது. அதனால தான் தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் பிறந்ததுமே உடனே முதல்ல 6 மாதத்துக்கு அது ரொம்ப அவசியம். அதை தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. அதில் வந்து இந்த சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆரம்பத்தில் கிடைக்கிற அந்த பாலை, அது வந்து குழந்தைக்கு எந்த நோய் நொடியும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதில் இருக்குது. அதனால தான் தாய்ப்பாலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள்லாம் ரொம்ப சிபாரிசு பண்ணுறாங்க. ஒரு குழந்தை பிறந்து அந்த முதல்ல ஒரு மணி நேரத்துக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறத வந்து கண்டிப்பாக நிறைவேற்றினா இந்த உலகத்தில் 1 மில்லியன் குழந்தைகள் வந்து சாகரத்தை தடுத்துடலாமா.
அப்படின்னா அதில் எவ்வளவு அதில் கருத்து இருக்குது அதை யோசித்து பார்க்கணுங்கிறத பார்த்துங்க. அதனால தான் நாம் வந்து தாய்ப்பாலுங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ வந்து அது ஒருத்தருக்கு குழந்தைக்கு மட்டும்தான் நல்லதுன்னு இல்லை, ஒரு தாய் வந்து குழந்தைக்கு செய்கிற உதவி தாய்ப்பால் கொடுக்கறதுன்னு நாம் நினைக்கலாம், ஆனால் உண்மையிலேயே குழந்தை வந்து தாய்க்கு செய்கிற உதவியும் அதுதான். இது வந்து தாய்ப்பால் ஒழுங்காக கொடுக்காமல் இது சாப்பிடாமல் இருந்ததுன்னா அதனால் தாயினுடைய உடம்புக்கும் பாதிப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு இயற்கை வந்து அதில் ஒரு ரகசியங்களையெல்லாம் புதைச்சி வச்சுருக்குது. அதனால் தாய்ப்பால் கொடுக்கறது அந்த தாய்க்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது, தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. உண்மையிலேயே குழந்தை தான் கெட்டு போடும், அதனால் வந்து அது மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. தாய்மார்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு வேணும். பிறந்ததும் உடனே வந்து தாய்ப்பால் கொடுத்தாவே பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். இப்போ நிறைய பேர் வந்து சீக்கிரம் வந்து பருவத்துக்கு வந்துடுறாங்க அந்த பெண் குழந்தைகள் இந்த காலத்தில். அதுக்கு காரணமே மாட்டுப்பால் அதிகமாக கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு மருத்துவ விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உடல் வளர்ச்சிக்கு தேவையானதை கொடுக்கறதுனால சீக்கிரம் கிடுகிடுன்னு வளர்ந்து அவங்க பருவத்துக்கு வந்துடுறாங்க சின்ன வயசுலேயே. அதனால தான் வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, சின்ன வயசில் ரொம்ப செல்லமாக ஒருத்தன் சொன்னான்னா எங்கள் அப்பா என்னை வந்து சின்ன வயசில் கண்ணுக்குட்டின்னு தான் கூப்பிடுவார், அது ரொம்ப செல்லமாக. சரி, இப்போ தான் வளர்ந்துட்டே எப்படா கூப்பிட்றாருன்னா இப்போ எரும் மாடுன்னு கூப்பிட்றாரு அப்படிங்கிறான். தாய்ப்பாலின் மகத்துவம் பற்றி கலைமாமணி பத்மஸ்ரீ மனோரமா ஆச்சி அவர்கள். நம்ம நாட்டில் காலம் காலமாக குழந்தைங்களுக்கு 4-5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் தாய்ப்பால் கொடுக்குற நேரமும் குறைஞ்சி போச்சு, தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் குறைஞ்சி போயிட்டாங்க. அதனால் என்ன ஆகுது தெரியுமா, குழந்தைங்கள் தாய்மார்கள் குடும்பத்தில் இருக்க மற்றவங்கன்னு ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிப்படையுது. ஒரு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை